கிறிஸ்துவல் அன்பிற்குரியவர்களை தேனருவி ஊடகம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று பொதுக்காலம் பத்தொன்பதாம் வாரம் திங்கள்கிழமை நம் ஆண்டவர் ஏசு நம் எல்லோருடைய வாழ்வுக்கும் தேவையான ஒரு நல்ல காரியத்தை இன்றைய நாளிலே தருகின்றார் எங்கே நல்லது நடைபெறுகின்றதோ அங்கே நாம் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் நாம் தடையாக இருக்கக்கூடாது என்கின்ற நல்ல சிந்தனையை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டிலே அமெரிக்காவில் உள்ள ஆர்தர் கேட் என்கின்ற தம்பதியினருக்கு அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்தது ஒன்றரை வயது வரை அந்த குழந்தை சாதாரண ஒரு குழந்தையாகத்தான் வளர்ந்து கொண்டிருந்தது திடீரென ஒரு நோய் வருகிறது அந்த குழந்தையினுடைய கண் பார்வையும் காது கேட்கக்கூடிய அந்த தன்மையும் குறைந்து விடுகின்றது இந்த பெற்றோர் மனமுடைந்து போகிறார்கள் அருகில் உள்ளவர்கள் உறவினர்கள் எல்லாம் இந்த குழந்தை இன்னும் ஒரு சாதாரண பிள்ளையாக இந்த சமூகத்தில் வாழ இயலாது என்கின்ற பல்வேறு கருத்துக்களை கொடுக்கிறார்கள் அந்த வேளையிலே ஆன் என்கின்ற ஒரு ஆசிரியை இந்த குழந்தைக்கு நான் பயிற்சி அளிக்கின்றேன் இந்த குழந்தையும் சாதாரண ஒரு குழந்தையைப் போன்று வளர்வதற்கான முயற்சியை நான் மேற்கொள்ளுகின்றேன் என்று சொல்லி அந்த பெற்றோருடைய அந்த வளர்ப்பிலே இந்த ஆசிரியையும் துணை நிற்கின்றார் அன்பிற்குரியவர்களை இந்த குழந்தை வளர்ந்தது மிகப்பெரிய ஒரு திறமை உள்ள ஒரு குழந்தையாக இந்த சமூகத்திலே வளர்ந்தது கண் பார்வை இல்லாதவர் செவி காது கேட்கக்கூடிய அந்த தன்மை இல்லாதவர் என்ற ஒரு குழந்தையாக அவர் இல்லாமல் இந்த நிலையிலே முதன் முதலாக பல்கலைக்கழக பட்டம் பெறுகின்ற அளவிற்கு இந்த குழந்தை பல்வேறு சாதனைகளை இந்த உலகத்திலே நிகழ்த்தி காட்டியது ஹெலன் கெல்லர் என்கின்ற அந்த பெண்மணிதான் இந்த குழந்தை கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களை ஆண்டவர் இயேசு நாம் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் தடையாக இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு சிந்தனையை நமக்கு தருகின்றார் எவ்வாறு இந்த ஹெலன் கெல்லர் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற வேளையிலே வீழ்ந்துவிடக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அவரை சுற்றி இருந்தவர்கள் இனி இவரால் ஒன்றும் செய்ய இயலாது என்கின்ற எதிர்மறையான ஒரு பார்வையை கொடுத்ததைப் போன்று இன்றும் நம்முடைய சமூகத்திலே நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கு பல்வேறு தடை கற்கள் அல்லது தடைச் சொற்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது இயேசு தன்னுடைய சீடர்களோடு கப்பர் நாகுமுக்கு வருகின்றார் கோவிலில் வரி வசூலிக்கின்ற மக்கள் உங்களுடைய போதகர் வரி செலுத்துவதில்லையா என்று ஒரு கேள்வியை பேதுருவிடம் கேட்கிறார்கள் அவர் செலுத்துகிறார் என்று சொல்லி அப்படி அவர்கள் வீட்டிற்கு செல்லுகின்றார்கள் பேதுரு இந்த செய்தியை இயேசுவிடம் சொல்லுவதற்கு முன்பாகவே இயேசு கேட்கிறார் இந்த உலகத்தில் உள்ள அரசர்கள் வரியை பெறுவது தலை வரி அல்லது சுங்க வரியை பெறுவது தங்களுடைய மக்களிடம் இருந்தால் அல்லது மற்றவர்களிடம் இருந்தா என்று பேதொரு சொல்லுகிறார் மற்றவர்களிடமிருந்துதான் பெறுகிறார்கள் என்று அப்படியென்றால் மக்கள் பணம் கொடுக்க வரி கொடுக்க தேவையில்லையா என்ற ஒரு கேள்வியை முன்னிறுத்திவிட்டு இருந்தாலும் இந்த நல்ல காரியத்திற்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது கடலில் சென்று ஒரு மீனை பிடித்து அதன் வயிற்றில் இருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்துக்கொண்டு வரியாக செலுத்து என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் ரேசுனுடைய நல்ல ஒரு உணர்வு நாம் எந்த ஒரு நல்ல செயல் நடைபெறுவதற்கும் நாம் தடையாக இருக்கக்கூடாது என்கின்ற அந்த சிந்தனை இது நம்ம எல்லோருக்குமே தரப்படுகின்றது அன்பிற்குரியவர்களே இந்த உலகத்திலே பல நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கு பல்வேறு தடைகள் நம்மிடமிருந்து புறப்படுவதை நாம் பார்க்க முடிகின்றது ஒரு மனிதன் முன்னேற்றத்தின் பாதையில் செல்லுகின்ற வேளையிலே அவனை எப்படி தடுத்து விடலாம் அல்லது அவனை எப்படி கீழே தள்ளிவிடலாம் என்கின்ற இந்த பார்வைகள் எல்லாமே தடை கற்களாக தடை சுவர்களாக இருப்பதை பார்க்க முடிகின்றது நாம் ஒரு நல்ல காரியத்தை ஆதரிக்க வேண்டும் அல்லது தடையாக இருக்கக்கூடாதென்றால் நம்முடைய இரண்டு முக்கியமான பண்புகள் இருக்க வேண்டும் முதலாவதாக பெருந்தன்மை இருக்க வேண்டும் யாரிடமெல்லாம் பெருந்தன்மை இருக்கிறதோ அவர்கள்தான் நல்ல காரியங்களுக்கு துணை நிற்பார்கள் ஒருவேளை நமக்கு பிடிக்காதவர்களாக இருக்கலாம் அல்லது நம்மை அதிகமாக மதிக்காதவர்களாக இருக்கலாம் அல்லது நமது நமக்கு எதிரிகள் என்று நாம் கற்பனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாக இருக்கலாம் அவர்களும் நல்ல காரியங்கள் செய்கின்ற வேளையிலே நம்முடைய மனம் பெருந்தன்மையோடு இருக்கிறதென்றால் நிச்சயமாக அதற்கு தடையாக இல்லாமல் அதற்கு உடன் உழைப்பாளர்களாக உதவி செய்பவர்களாக நாம் மாறிவிடுவோம் இரண்டாவதாக நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நேர்மறையோடு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நேர்மறையோடு பேசக்கூடிய ஒரு செயல்பாடு எந்த ஒரு முன்னெடுப்புகள் இருந்தாலும் இது நடக்காது இது இயலாது என்கின்ற எதிர்மறை கருத்துக்களை சொல்லுவதை விட முடியும் நினைத்து பார்க்கலாம் செய்து பார்க்கலாம் என்கின்ற அந்த வார்த்தைகள் அதை செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அவர்கள் அந்த காரியத்தை நல்ல முறையில் நடத்தி செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கும் அன்பிற்குரியவர்களை ஆண்டவர் இயேசுவனுடைய பெருந்தன்மையும் ஆண்டவர் இயேசுவனுடைய நேர்மறை பார்வையும் அந்த வரியை செலுத்த வேண்டும் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் நானோ என்னுடைய சீடர்களோ தடையாக இருக்கக்கூடாது என்பதை அந்த செயல் வழியாக வெளிப்படுத்துகிறார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நல்ல காரியங்களுக்கு துணை நிற்கின்றோமா அல்லது நல்ல காரியங்கள் நடைபெற நாம் தடையாக இருக்கின்றோமா எனக்கு பிடிக்காதவர்கள் என்னுடைய குழுவோடு இல்லாதவர்கள் என்னுடைய எண்ணங்களோடு செல்லாதவர்கள் அல்லது என்னை விட அதிக தூரத்திலே பயணித்து கொண்டிருப்பவர்கள் எனக்கு பகைவர்கள் என்றெல்லாம் பல்வேறு காரியங்களை நாம் வைத்து கொண்டு அவர்கள் நல்ல காரியங்களை செய்கின்ற வேளையிலே நல்ல முன்னெடுப்புகள் வருகிற வேளையிலே அவற்றிற்கு எதிர்மறை வார்த்தைகள் எதிர்மறை செயல்கள் செய்வதன் வழியாக அல்லது பெருந்தன்மையற்ற ஒரு நிலையிலே நாம் இருப்பதன் வழியாக அந்த நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கு பல நிலைகளிலே நாம் தடையாக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஆண்டு வரேசு கற்றுத்தருவதெல்லாம் நல்லது நடைபெறுகின்ற இடத்தில் நீங்களும் உறுப்பினர்களாக மாறி நல்லதை ஆதரியுங்கள் நல்லதை செய்யுங்கள் பெருந்தன்மையோடு வாழ்வோம் நேர்மறை எண்ணத்தோடு நாம் வாழ முயற்சிப்போம் நிச்சயமாக ஆண்டவர் விரும்புகின்ற நல்ல செயல்கள் இந்த உலகத்தில் நடைபெற நாமும் நம்முடைய பங்களிப்பை கொடுப்போம்